தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதமாக தெரிஞ்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். போன வீடியோ மாப் சைக்கோ 100 அப்படின்ற சீரீஸை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா எங்கள் லிங்கை பாப்பப் பண்ணுறேன், அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ். அண்ட் நேற்று சண்டே அப்படின்னா ஒன் பி சாப்டர் வந்திருக்கும். இன்றைக்கி அந்த ஒன் பி சாப்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒன் பி சாப்டர் 1015 பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் ஒனிகஷிமா ஃபுல்லாக லூஃபி தோத்துட்டான் அப்படின்ற மெசேஜை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணாங்கல்ல, அங்கேருந்து தான் இந்த சாப்டர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிரான்ஸ்மிஷனை கேட்ட எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் தான் காட்டுறாங்க. பீயிங் த யங்கஸ்ட்டு ஸ்ட்ரா ஹெட், அவர் வந்துட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. லூஃபி ஒன்று தானே நம்பிட்டு இருந்தோம், இப்போ நீ தோத்துட்டேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாப்டர் அழ ஆரம்பிக்கிறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரா ஹெட் தோத்துட்டான், நம்ம மோபனோஸ் கேஸ் அவங்க உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பதட்டம் அடைகிறாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு சாஞ்சி, ஈசோ அண்ட் கவமார்ஸ் அவங்க சைடை காட்டுறாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து உண்மையாக இல்லையான்னு தெரியலையே, இதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவமாசம் யூஸும் வந்துட்டு கான்வர்ஸ் பண்ணிகிட்ருக்க சாஞ்சி சொல்கிறாரு, என்னவாக இருந்தாலும் சரி எதுக்கு வந்துட்டு இந்த மோரான்ஸ் வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்துட்டு இழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு ஸ்வாடாக யூஸ் பண்ணி பீஸ் ஃபயர்ஸ் வந்து அடிச்சிட்ருக்காரு. அது பார்க்குறது ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. பீஸ் பைரட்ஸ்லாம் வந்துட்டு பயப்படுறவங்க கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் சாம்ரைஸ் வந்து பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், இந்த இறால் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ரூக்கீஸை கேதர் பண்ணி கைடோவுக்கு எதிர்த்து வந்து சண்டை போட்டீங்க, பட் நீங்கள் வீக்குன்னெலாம் கிடையாது, கைடோ ரொம்ப ஸ்ட்ராங், அதனால தான் வந்துட்டு இந்த பேட்டில் வந்து நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குவீன் சாப்பர் கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சீரியஸாகவே சண்டை போடல, நான் வந்து உங்ககிட்ட விளையாடிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாப்பருக்கு அதை கேட்டால் ரொம்ப ஷாக்காக இருக்குது. பெரஸ்பெரவும் அவங்க சைடில் ஜெனலை வந்து தோத்துட்டாங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஸ்ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான டைம் இவங்களை வந்துட்டு ஒரேடியாக முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு அந்த ஆரோஸை மறுபடியும் யூஸ் பண்ணுறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயந்து எங்களால் ஷெல்டர் கூட எடுக்க முடியல, இது பண்ணாதீங்க நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கதறாங்க. அண்ட் குவீனும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டீத்தில் அயன் கிளா மாதிரி வருது, அதை வச்சு மொத்தமாக வந்து சாப்பிட கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த இடத்துல டிடின் வந்து டியாபிள் ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. யா அந்த கிளச் மூமெண்ட்டு, இந்த சாஞ்சி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட் வந்து நடக்குது. நேராக வந்துட்டு அவரோட டியாபிள் ஜாம்பி யூஸ் பண்ணி ஒரு புது அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறாரு. சின்ஸ் குவீன் வந்துட்டு ஒரு பிராக்கியோஸ் அரசுன்றதுனால அவரோட நெக்கு வந்துட்டு லென்த்தாக இருக்கும்ல, அது வந்து இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி ஆகிறதுனால பெரஸ்பெரோட ஆரோஸ் எல்லாமே வந்துட்டு குயினை மட்டும் அட்டாக் பண்ணுது, அண்ட் அவரும் வந்து பின்னாடி போய் விடுறாரு. அதனால பெரஸ்பெரோவும் அடிபட்டுருது. டான்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிட்றக்கிட்ட நீ பண்ண சூப்பரான விஷயம், இவ்வளோ நேரம் வந்து குயினை வந்துட்டு ஹெல்ப் பண்ணி வச்சுருந்தேன், பட் சாஞ்சி லூஃபிக்கு என்னாச்சுன்னு தெரியலான்னு சொல்லிட்டு சாப்பிட, ஏ மோரான் உனக்கு வந்துட்டு லூஃபியை பற்றி தெரியாதா, அவன் இப்படி தான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவான், ஆனால் கடைசியில் வந்து ஜெயிச்சிருவான், இஸ் ஆல்வேஸ் அபவுட் மிரக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி வந்துட்டு சொல்கிறாரு. அண்ட் இந்த ஜோரோவை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ எட்டி உதைக்கிறாரு. யார் அது ஜோரோவா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆ இவனை சரி பண்ணு, இவன் வந்து ஒரு 10 பேரை சமாளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி கிண்டராக சொல்ல, ஜோரோ டக்குன்னு முடிச்சுட்டு நான் 2000 பேரை சமாளிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்டு வந்துட்டு இந்த டைனோசரை என்கிட்ட விட்டுற, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாஞ்சி வெர்சஸ் குவீன் அந்த ஒன் ஆன் ஒன் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்டு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க கேப்டன் தோத்துட்டான்னு சொன்னாலும் எப்படி வந்துட்டு தைரியமாக வந்து சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால தான் எனக்கு ஸ்டாக்கர்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மார்க்கோ சொல்கிறாரு. போன சாப்டரில் கினைமானுக்கு கைடோ ஒரு டெத் ப்ளோ கொடுத்துருந்தார்ல, அவருக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. கினைமானோட ஸ்வாட்ஸ் உடஞ்சிருச்சு, நம்மளுக்கு அதை போன சாப்டரில் காட்டினாங்க. அந்த ஸ்வாடை வச்சு மொமோனோஸ் கேவை தொடர்ந்து கைடோ போகக்கூடாதுன்றதுனால அந்த உடஞ்ச ஸ்வாடை வச்சு கைடோவோட காலை குத்துறாரு. அது கைடோக்கு எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகலை. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்ன அப்படின்னா, சின்ஸ் மோமோனோஸ்கேவோட பிளட் லைன் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக கினைமான் மோமோக்கு வந்துட்டு ஃபாதர் ஆகிருப்பார். ஸ்டார்டிங்கில் அவருக்கு வந்துட்டு மோமோவை லார்ட் மோமோனோஸ்கேன்னு சொல்லாமல் வெறும் மோமோன்னு சொல்கிறதுக்கு வந்து வரலை, சரிங்களா. அதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் ஒரு வழியாக கடைசியாக ரொம்ப ட்ரெயின் பண்ணி அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லோரும் அவரை கலாச்சி ஒரு வழியாக மோமோனோஸ்கே வெறும் மோமோன்னு கூப்பிட வந்துட்டு அவர் வந்துட்டு பழகியிருக்காரு. அண்ட் அவனும் பதிலுக்கு அவர் வந்துட்டு ஃபாதர்னு கூப்பிட்றான். என்ன தான் வந்துட்டு ஓடன் வந்து மொமோனோஸ்கி ஒரு ஃபாதராக இருந்தாலும், கினைமானும் மொமோனோஸ்கிக்கு ஒரு நல்ல ஃபாதராக வந்துட்டு இருந்திருக்கிறாரு, அதெல்லாம் யோசிச்சிட்ருக்காரு. அண்டு கைடோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ்னால் என்ன நடந்துற போகுது,
அண்ட் அவங்க தப்பிச்சு போயிட்டால் மட்டும் என்ன சேஞ்ச் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்து கினமானோட மைண்ட்லேயே வந்துட்டு குத்துறாரு. அண்ட் அதோடு வந்துட்டு கினமான் அப்படியே விழுந்துடுறாரு. தப்பிச்சு போகிற ஷினோபு அண்ட் மோமோனஸ்கே சைடை காட்டுறாங்க. மோமோனஸ்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, போன சாப்டரில் இவங்க இருந்த இடத்த காட்டி கொடுத்த அந்த ஃப்ராக் மாரியே கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஷினோபு அதை பார்த்ததும், இது எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது அப்படின்னா, அவர் அந்த மேரிக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மெசேஜ் ஓல் ஒனிகஷிமாவுக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. மை நேம் இஸ் கோஸ்கி மொமோனோஸ்கி அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் எல்லாருமே ஓகே, மோமோ இன்னும் உயிரோடு தான் இருக்கார், இது அவரோட வாய்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவர் மேற்கொண்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் லூஃபியோட வேர்ட்ஸ் தான் உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அவர் அழுதுகிட்டே பேசுகிறாரு, ஒருவேளை லூஃபி இறந்துட்டான்றதுனால அழறாரு போல் இருக்கு அப்படின்னா, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. லூஃபி வந்துட்டு உயிரோடு தான் இருக்கான். அண்ட் அவன் என்கிட்ட என்ன சொன்னான், அவன் திரும்ப இந்த பேட்டிலுக்கு வந்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ நீங்கள் யாரும் இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்துட்டு இழந்துடாதீங்க. இந்த ஃபைட் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, விடாமல் வந்து சண்டை போட்டுகிட்டே இருங்க. உங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரையும் சண்டை போடுங்க. ஏன்னா லூஃபி என்ன சொன்னான்னா, ஈ வில் பீட் கைடோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மோமோனோஸ்கி வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதும் எல்லாருமே வந்துட்டு ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்தவங்க எல்லாருமே திரும்ப ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதூகலமாகறாங்க. இந்த மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறத டபுள் பேஜ் ஸ்ப்ரெட்டாக வந்து காட்டியிருந்தாங்க. அதில் எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது வந்து காட்டியிருந்தாங்க. இன்க்ளூடிங் யமட்டோ, யூஸ்டஸ் கிட்டு, நம்மளோட ஸ்டார் ஹெட்ஸு, பீஸ் பைரட்ஸு, எல்லாருமே இந்த மெசேஜுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் முடியும் போது கரெக்டாக மோமோ இருக்க இடத்துக்கு கைடு வந்துடுறாரு. கைடோ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஷினோபு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒனிகஷிமா கிளிஃபில் ஒரு எஜ்ஜில் நின்றுட்டுருக்காங்க. அந்த எஜ் அப்படியே உடச்சி கடலுக்குள்ளே கீழே விழுந்துடுறாங்க. நம்மளுக்கு அடுத்து லூஃபியோட சைடை காட்டுறாங்க. லூஃபியை யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னா, ஹார்ட் பைரட்ஸ் தான் காப்பாற்றுறாங்க. அவங்க அவங்களோட சப்மரீனை எடுத்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது லூஃபி பேசுறது அவங்களுக்கு வந்து கேட்குது. இதை பற்றி ரிவ்யூ போர்ஷனில் சொல்கிறேன். அவங்க சரி, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கா, அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த மெசேஜை கேட்ட ஓட்டாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிக் போர் ரூஃபி உயிரோடு தான் இருக்காரு, நம்ம நேராக இப்போ வந்துட்டு ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாமி, ஊசாப் அண்ட் டாமா எல்லாருமே அந்த ஸ்டேஜை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு குரல் வந்து கேட்குது, ஹை லூஃபி உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அது பேசுறதுன்னு பார்த்தா நாமியோட கிளைமேட் ஆக்ட் வந்து பேசுது. அதில் ஜூஸ் இருக்கிறாரு. ஓகே, ஜூஸ்ன்னு உயிரோடு தான் இருக்காரு, அது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பிக்மா வெர்சஸ் யூஸ்டஸ் கிட் அவங்க சைடில் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த டிரான்ஸ்மிஷனை கேட்ட பிக்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து போய் ஒருத்தன் கடலில் போயிட்டு விழுந்துட்டான் அப்படின்னா அவன் எப்படி உயிரோடு இருப்பான், அவன் டெவில் ஃப்ரூட் யூஸர், இந்த டிரான்ஸ்மிஷன் போய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, வென் இட் கம்ஸ் டு லூஃபி யூ ஷுட் நெவர் சே நெவர். அவன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் வெளில வரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிப்பான். அவங்க கூட ரொம்ப நாள் பழங்களுக்கு தான் அது வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ட்ரஃபால்கர்லா. யூஸ்டஸ் அவனை பார்த்தது என்ன சொல்கிறான்னா, என்ன இந்த பேட்டில் என்னை வந்து கெடுத்து விடலான்னு சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கொஞ்சமாச்சும் வளரு யூஸ்டஸ்யா, நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு சேர்ந்து ஒரு அலையன்ஸ் இப்போ வந்து வச்சுக்கலாம், இது ஒரு டெம்பரரி அலையன்ஸ், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிக்மாவும் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து கைடோ அண்ட் யமோட்டோ சைடில் என்ன காட்டுறாங்க, யமோட்டோ வந்துட்டு மேலே அந்த டோம் மேலே போயிட்டு அங்கேருந்து கைடோ அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. ஏய், எதுக்கு கைடோ கத்துறேன், நான் அப்பா இல்லை அப்பானை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த செயினை உடைக்கிறதுக்கு ஒசரம் தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுகிறாங்க. அதோட அந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிடுது. இந்த சாப்டரை ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா ஹைப். நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்ல வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம போன சாப்டரில் சொன்ன மாதிரி மோமோ கேட்ட வாய்ஸ் வந்து லூஃபியோட வாய்ஸ், அண்ட் லூஃபி உயிரோடு தான் இருக்கான். அண்ட் அவன் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் மூலமாக மோமோ கூட வந்துட்டு மெசேஜை வந்து கன்வே பண்ணிக்கிறான், அது ஃபைன். பட் ஆனால் அவனோட வாய்ஸை எப்படி வந்துட்டு சப்மரீன்குள்ளே இருக்கிற ஹார்ட் பைரட்ஸை வந்து கேட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு புரியல. அண்ட் அவன் தண்ணிக்குள்ளேயும் இருக்கிறான், ஒருவேளை அவன் கிட்ட இருக்கும் போது அவன் ஏதாச்சும் பேசினான் அப்படின்னா அந்த வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் எல்லாருக்குமே கேட்குமா என்ன, அது வந்து எனக்கு புரியல. ஓட இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு சாஞ்சி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட் வச்ச மாதிரி ஒரு கிளச் மூமெண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாரு, அது ரொம்பவே நல்ல விஷயம். சாஞ்சி வெர்சஸ் குவீன் ஒரு செம்மையான பேட்டலாக இருக்க போகுது. அண்ட் தேர்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் கேட்கும் போது அப்படியே வந்துட்டு கொதித்து எழுந்துட்டேன், அப்படியே வந்துட்டு ஒரு பிபிலாம் ஏறி போச்சு. அந்தளவு சூப்பராக வந்துட்டு அந்த மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு இருந்துச்சு. லூஃபி வந்துட்டு திரும்ப வரப்போகிறாரு, கைடை போட்டு செம்மடி அடிக்க போகிறாரு.
அண்டு ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கினேமான் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டினதுனால மேபி கினேமான் இறந்து போயிருக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு ஒன் பீஸ் ஈஸியாக வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு அவர் கொண்டுற மாட்டார், பார்ப்போம். பட் ஐ எம் நாட் ஷுவர், மேபி கினமான் வந்துட்டு இறந்துருக்கலாம். இந்த தேர்ட் ஆக்டோட ட்ராஜடி அதுவாக கூட இருக்கலாம். இப்போது கரண்ட்டாக யார் 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 கூட சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இனுராஷி வந்துட்டு ஜாக் எடுத்து சண்டை போட்டுட்ருக்காரு, ரைஸு வந்து ஃபுக்குரோஜுக்கு எடுத்து சண்டை போட்டுட்ருக்காரு, இசோ கவமாட்சு சாஞ்சி கூட லைஃப் ஃப்ளோர் வந்தாங்க, அவங்களானால் இந்த சாப்டரில் வந்து காட்டில் அவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி கினேமான் காஞ்சிரு அண்ட் கீக்கு மூணு பேரும் அவுட் ஆஃப் த பிக்சர், அவங்க வந்துட்டு இனிமேட்லேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நெக்கோமோஷி பெரஸ்பெரோவை தேடிட்டு இருந்தார், அனேகமாக அவர் வந்துட்டு லைஃப் ஃப்ளோர் வந்துட்டு வருவார். அண்ட் கடைசியாக டெஞ்சிரோ ரொம்ப நாளாக ஆளப்பானோ, அவர் எங்கே போனார்ன்றதே தெரில. ஸோ ஸ்டார் ஹெட்ஸ் பக்கம் வரும். ஸ்டார் ஹெட்ஸில் வந்துட்டு யார் 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 கூட சண்டை போட்டுருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ராங்கி வந்து சசாக்கி கூட சண்டை போட்டுட்ருக்காரு, ராபின் அண்ட் ப்ரூக் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளாக் மரியா கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, ஜிம்பே வந்துட்டு ஊசூ கூட வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காரு, சாஞ்சி இப்போ குயின் கூட சண்டை போட போகிறாரு, சாப்பர் வந்துட்டு ஒரு குணப்படுத்தினதும் சாப்பர் வந்து சாஞ்சி கூட சேர்ந்துக்கிட்டு சாஞ்சி அண்ட் சாப்பர் வர்சஸ் குயின்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஜோரோ ஹீல் ஆகிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஜோரோவும் மார்க்கவும் சேர்ந்து கிங் கூட சண்டை போடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ட்ரஃபால்கர்லாம் யூஸ்டஸ்கி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பிக்மாம் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, அண்டு யமோட்டோ கைடோ கூட சண்டை போட போகிறாங்க, அண்ட் அநேகமாக லூஃபி வர வரையும் அவங்க சண்டை போடுவாங்க. லூஃபி வந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க சுவிட்ச் ஓவர் ஆகிப்பாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கைடோ கூட வந்து சண்டை போடுவாங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட் மேட்சப்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்றது வந்துட்டு வெயிட் பண்ணவே முடியல. அடுத்த வாரம் பிரேக் வேறு இல்லை, ஸோ கான்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பெலிவிட்டு.